32 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அலுவலகத்தில் உள்ளே அனைத்து அறைகளும் சூறையாடப்பட்டிருக்கின்றன, அனைத்து கதவுகளும் உடை தெரியப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த ஓ பன்னீர் செல்வம் என்று சொல்கிறாரே, இன்றைக்கு நான் முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்லிக் கொள்கின்ற சாதாரண டீ கடை வைத்திருந்த என்னை முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்த்தவர் அம்மா என்று சொல்கின்ற அந்த திரு ஓ பன்னீர் செல்வம் அவர்கள், அந்த அம்மா 30 ஆண்டு காலம் பொதுச் செயலாளராக இருந்து தான் தலைமையகத்தில் அமர்ந்து பணியாற்றிய அறை, அந்த அறை நீங்களும் பார்த்தீர்கள் இப்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பது. அந்த அறை பூட்டியபடி இருக்கிறது. எட்டி உதைத்து அந்த கதவை மட்டும் உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். பூட்ட கதவு பூட்டபடியே இருக்கிறது. அந்த நுழைவாயில் அப்படியே அடித்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சராக சொல்கின்ற ஓ பன்னீர்செல்வம் அந்த உடைத்த கதவுக்குள்ளே நுழைந்து உள்ளே சென்று அமர்ந்திருக்கிறார். எப்படி அவருக்கு மனம் வந்தது?